ஹலோ சார், கம் பேக் டு குழந்தைங்களோட இந்த வீடியோ என்ன நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட பார்ட் 5 கேம்ல தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் பாதி அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுவும் அதை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோலையும் நம்ம வந்து ஃபுல்லாக அப்கிரேட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கலெக்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆக்சுவலாக எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு என் ஒரு போர்ஷன் இருக்குது, ஓகேங்களா? அதை காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வரை இவ்வளோ லேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான். ஓகேவா? இந்த பில்டர் போர்ஷன் யூஸ் பண்ணால் வந்துட்டு 10 into ஃபாஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வேலை செய்யறதோட பார்த்தீங்கன்னா 10 into ஃபாஸ்ட்டு வந்து வேலை செய்வானுங்க. ஓகேவா? எல்லாரும் ஒரு மணி நேரத்துக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அது அந்த போர்ஷன் வந்து 3 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 3 வச்சு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் இது பண்ண போகிறேன். அந்த 3 வந்து இருக்கிற வரைக்கும் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் 7 இருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம டவுனால். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ரூன் ஆஃப் கோல்டுன்னு ஒன்று கிடச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் பில்டிங் கிடச்சிருக்குது. அந்த புக்கு யூஸ் பண்ணால் வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருமாமா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபயர் ஒர்க்கில் போட்டிருக்கிறேன். இன்னொருத்தவனை எங்கே போட்டிருக்கிறேன்னு தெரியல, இது உலகிறான் பார்த்தீங்களா, பேரக்ஸ் இருக்கிறான் ஒருத்தவன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எதை அப்கிரேட் பண்ணவே என்கிட்ட காசு இல்லை, நான் நேரத்தை அப்கிரேட் பண்ண போகிறேன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி ஜெம்மெல்லாம் சேர்த்துன்னுக்கிறான். ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னா 4th பில்டர் நம்ம பில்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ஜெம்மு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டு 1st பில்டர் 500 ஜெம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி அடுத்தது வந்து 1000, அதுக்கு அடுத்தது 1500 கேட்பானுங்க நினைக்கிறேன், சரியா தெரியல. ஓகேங்களா? ஸோ ஏன்னா 1000 ஜெம்முன்றனால நம்ம அது சேர்த்தாலும் பார்த்தீங்கன்னா 4 பில்டர் பில்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பில்டர் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால வந்து இன்னைக்கான வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே பில்டர் இது பண்ண முடியாது. இது மாதிரி சின்ன சின்னதாக மரம் வர வர வெட்டி வெட்டி ஜெம்மும் ஏற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகேங்க, பரவாயில்ல. நான் வந்துட்டு இங்கே 3 பில்டர் வேலை செஞ்சுருக்கிறானுங்க. ஸோ அப்படியே ஒரு ஃபைட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா இவங்க ஆகிறதுக்குள்ளே ஒரு ஃபைட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து போர்ஷன் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ தெரிஞ்சுங்களா எவ்வளோ ஸ்பீடு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரைனிங் போர்ஷன். ஓகேவா? இந்த போர்ஷன் போட்டிங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகும். அதாவது இவனுங்களை வந்து ஸ்பீடாக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேலை செய்வானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் தான் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுனால் எப்போயோ போடும்போது ரொம்ப நாள் கேட்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து போடலாம் அப்படின்ற ஐடியா இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதனால் அது இருக்கட்டும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது போர்ஷன் யூஸ் ஆயிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகுது பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்டில் போகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்துட்டு இந்த போர்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஓகேங்க, வார் போகலாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வாருக்கு தான் அடுத்தது போக போகிறேன். ஓகேவா? என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் ஃப்ரீ ஆகிட்டோம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆஃப்லைன் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் வந்து ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி வார் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்க்ரீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேனெல்லாம் போட்டு விட்டுலாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த கேனன் வந்து இதுவில் வந்தது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா லெவல் 7 அப்கிரேட் ஆனதுக்கு 2 கேனன் புதுசாக கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேனன். ஓகேவா? இது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேனனு அங்கே ஒரு கேனன் வச்சுக்கிறேன். இந்த அதை பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு 3 கேன் இருக்கு பார்த்தீங்களா, அது மூணு தான் அப்கிரேட் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா இதை போட்டனா வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா டைம் போடுது பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகே, அந்த 3 போர்ஷன் காலி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முடிச்சிடும். ஓகேங்களா? நான் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ குட்டியாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வேலை இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆஃப்லைன்லேயே பில் பண்ணி வைக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஸ்டோரேஜ் இது ஆர்ச்சர் டவர் எல்லாத்தையும் நம்ம இப்போயே வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா 3 ஃபயர் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 3rd லெவலுக்கு இப்போ போட்டிருக்கேன். சரி ஓகேங்க, ஃபைட்டு வந்து போக ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேங்க, பார்த்தீங்கன்னா ஹீலர் நம்மளுக்கு வந்து கடிச்சிட்டு. ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா இது பேரக்ஸ் வந்து லெவல் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் ஹீலர் அப்படின்ற புது ட்ரூப் நம்மளுக்கு வந்து கடிச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவனே ஓகேங்க பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இல்லை கரெக்டாக இருக்காதுங்க கண்டிப்பாக. ஏன்னா ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கிறான். பட் பார்த்தீங்கன்னா அதில் 1 ராக்கெட் வந்து வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணிச்சுக்கிறான். ஸோ பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அடிப்போம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிங் இருக்குது நம்மகிட்ட, பார்பேரியன் கிங். ஏன்னா பார்த்தீங்கன்னா லெவல் 5 இல்லைன்னு நினைக்கிறேன். லெவல் 5 தானே, இல்லை லெவல் 7 வந்து இவனும் அப்கிரேட் ஆனால். ஓகேங்களா? டார்க் எலிசர் எல்லாம் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இவனுங்க இல்லாமல் இறக்கி விட்டுனுங்கிறான். நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆஃப்லைனில் இவனுங்க இல்லாமல் அப்கிரேட் பண்ணி தான் இருக்கிறான். ஓகேங்களா? ட்ரூப்பை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹீலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணும். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் குறைய குறைய பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூப்புக்கு ஹெல்த் ஏற்றினே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஏற்றது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃப்ளையிங் ட்ரூப். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அடிக்கும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பலூன் நம்ம இறக்கி விடலாம். ஃபஸ்ட்டு போய் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் முடிச்சுட்டானுங்கன்னா வந்து பலூன் இறக்கி விட்டலான்னு பார்க்குறேன். அவன் அவனுக்கு போகிற மாதிரியே தெரில. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டையும் முடிச்சுட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரிங் ட்ராப் வச்சுக்கிறாங்க, எல்லாருமே செத்துனே இருக்கிறானுங்க, எல்லா ஜெயண்ட்டுமே செத்துனுக்கிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவனுங்களாமும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? நான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி அப்கிரேட் பண்ணி இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து நம்ம பேச பெருசாகிக்கலாம். எதுக்காக இப்படி நான் அப்கிரேட் பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் பேஸ் அடிக்க வரவன் எல்லாருமே 3 ஸ்டார் எடுத்துன்னு போயிடுறானுங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு
மேலே வரவன் பார்த்தீங்கன்னா 10% டேமேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறேன் ஓகேங்களா, சீர் சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆஃப்லைன் நிறைய அப்கிரேட் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பார்த்தீங்கன்னா எவனாவது பேஸ் அடிக்க வரான், அவனுக்கு வரவனும் மொத்த பேஸையுமே ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறானுங்க ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் ஃப்ளையிங் மாப் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடறானுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரது முன்னாடி மார்ட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா ஸ்பெல்லு. ஸோ பார்த்தீங்கன்னா அதை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வரானுங்க ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த தோற்று வந்தாங்க நினைக்கிறேன், இல்லை இல்லை ஜெயிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே ஜெயிச்சாச்சு ஓகேங்களா, தோற்றுருவேன் நான் பார்க்கவே இல்லை, கீழே ஸ்டார் இருக்கதே பார்க்கல, அது இல்லாமல் நான் வந்துட்டு அப்படியே பேசினுக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து அடுத்த வேலையை பார்க்குறேங்களா. சரி ஓகேங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பேருமே ஃப்ரீ ஆகிட்டானுங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காமிக்க மாட்டேன் ஓகேங்களா, எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறதுலாம் காமிச்சுனுங்க மாட்டேன் நான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமிச்சுருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும் பார்த்தீங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வார் போகிறது அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்கிரேட் பண்ணினே தான் இருப்பேன் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் 6 இருக்கிற ரன் நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரவாயில்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே நான் வந்துட்டு ஒன்னாகவே அப்கிரேட் பண்ண போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஏன் நான் பண்ணாமல் வச்சுருங்களா எல்லா இது, அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு மீன் வந்து எல்லாமே வந்துட்டு லெவல் 7 இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அது பேர் இது வேணாம் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மணி நேரத்துக்கே 20 பிளாக் எலிசர் தான், பட் பார்த்தீங்கன்னா என்ன டார்க் எலிசர் நிறைய பிளாக் இல்லை டார்க் எலிசர் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய இருக்குது, நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறேன் ஓகேவா. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளான் கேஸில் வேறு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் அது வேறு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் நான் உட்காந்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவனுங்க நிறைய கொடுத்துட்டே இருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலெக்டருக்கு இப்போ போய் நம்ம வந்து போட வேணாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கோல்டு மணி எல்லாமே லெவல் 7, அது எல்லாமே லெவல் 6 ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா எலிசர் கலெக்டர் ஸோ அதில் ஒன்றே ஒன்று மட்டும் 8 இதுலேயும் 8 இருக்கும் ஓகேங்களா. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 8 லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை கடைசியாக நம்ம வந்துட்டு இது பில் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெவல் 3 அப்கிரேட் பண்ணலாம் நினைக்கிறேன். லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் 3க்கும் அப்கிரேட் பண்ணலாம் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அது அப்புறம் கொண்டாந்து கழிச்சு பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து கரெக்டாக இருக்காது ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 7 ஓகேங்களா டவுனால், பட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்க்குலாம் மைந்து இருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து டிஃபென்ஸ் அதிகமாக வந்து பண்ணி வச்சுக்கிறானுங்க ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு டிஃபென்ஸை வந்து அதிகமாக்க போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டவுனால் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணதுனா டிஃபென்ஸ் தான் அதிகமாக்க போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபைட்டுக்கு போனாலுமே நான் வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம ட்ரூப்லாம் அப்கிரேட் பண்ணி வைக்காதனால ஈஸியாக தோத்துடுறானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேஸாக தேடிலாம் போயிட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பிக்கிட்டே இருக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ட்ரூப் அதாவது பெரிய பேஸிக்கே போகலாம் நிறைய ட்ரூப் வச்சுன்னு, பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற எந்த ட்ரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்கிரேட் ஆனவனுங்க இல்லை ஓகேவா. பார்பேரியன் ஜெயண்ட்டு பலூனு அப்புறம் விசார்ட் ஓகேங்களா, இவனுக்கு 4 பேர் தான் நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தப்படி எவனுமே லெவல் அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்துட்டு இது ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குவானுங்க. இதுக்கும் ஒரு போர்ஷன் இருக்கு ஓகேங்களா, இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரிசர்ச் போர்ஷனுக்கு ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதையும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து போர்ஷன் யூஸ் பண்ணி தான் இப்போ நிறைய வேலையை பார்க்குறேன் ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லும் பண்ணிக்கலாம், செல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெம் எடுக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போர்ஷனை வந்துட்டு அந்த ஷோ ரிலீசர் அப்படின்னு வந்து எனக்கு ஒன்று வந்தது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லை அது வந்து போயிடுச்சு ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இலீசர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெடல் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா மேஷப் மெடல்ஸ்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த போர்ஷன் வாங்கலாம் ஓகேங்களா. போர்ஷன் காயின் எலிசர் நிறைய போர்ஷன்லாம் காமிப்பானுங்க. அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பில்டர் போர்ஷன் வாங்கினா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பில்டர் போர்ஷன் எனக்கு அச்சீவ்மெண்ட்லேயோ என்னமோ கொடுத்து அச்சீவ்மெண்ட்ல இல்லை ரிவார்டில் கொடுத்தானுங்க ஓகேங்களா. லெவல்ஸ் அப்கிரேட் லெவல் 7 அப்கிரேட் ஆகும்போது ஒரு போர்ஷன் கொடுத்தானுங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதை நான் வாங்க இவ்வளோ வாங்கினோம் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ஸ்டார் 3 ஸ்டார் வந்து வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன பேஸ் தான் ஓகேங்களா. 2 லட்சம் காயின் 1 லட்சம் எலிசர் கிட்ட தான் வச்சிருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவன் பேஸை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த பேஸ் நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரூப் வந்து போட்டுடலாம் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வள 2 ஸ்பெல்லு போட்டு பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர் போட்டுக்கலாமா. ஆ ஓகே 11 பேர் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா 9 பலூனு அதுமாதிரி 8 ஜெயண்ட் 8 ஓகே 8 கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 ஹீலர் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா விச்சு போட்டுக்கலாம். விச்சு இல்லை இவன் பேர் விசார்டு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இவனும் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு விசார்டும் பார்த்தீங்கன்னா லெவல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ட்ரெயின் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதாவது எல்லா ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு நம்ம டக்கு டக்குன்னு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரெயின் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த மேட்ச் அப்படியே டக்கு டக்குன்னு போகலாம் ஓகேங்களா. நீங்கள் ட்ரூப் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே அதை பார்த்தீங்கன்னா விச்சு இல்லை விச்சு விச்சுனே வருது. விசாடையும் பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே அப்கிரேடு பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அவனையும் நல்லா இன்னும் நான் எல்லாருமே நல்லா அப்கிரேட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா விச்சு டவர் ஓகேங்களா. விச்சு 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 விச்சுன்றாங்க திருப்பி திருப்பி. விசாட் டவரை பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாமே ரெண்டுமே லெவல் 2 ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் கம்மி தான் பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்ஷன் வந்து காலி ஆயிடுச்சு ஓகேங்களா. என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசினே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பில் பண்ணி முடிச்சாச்சு. அதை பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பில் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே நம்மளால பில் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7-8 லெவல் கிட்ட தான் இருக்குது ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுலேயே அந்த சைட் கலெக்டர் அந்த வால்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போர்ஷன் இருக்கும் தான் நினைக்கிறோம் ஓகேவா. இல்லைங்க போர்ஷன் வந்து காலி ஆயிடுச்சு இல்லை இல்லை இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஓகேங்களா. வேலை வேலை சீக்கிரமாக செய்கிறமா தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா விசா டவர் போடலாமான்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா என்ன வந்து விசா டவர் அந்தளவு டேமேஜ் ஏற மாட்டேங்குது ஓகேங்களா. அங்கே பாருங்களா ப்ளஸ் 3 தான் காமிச்சுருக்கிறானுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது போடலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி அதுவும் இல்லாமல் டைமும் ரொம்ப எடுக்குது ஓகேங்களா. அது எல்லாமே டைம் ரொம்ப எடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் இன்னும் ரொம்ப நேரம் எடுக்கிறானுங்க கேம்ப் ஃபயருக்கு. அதனால கேம்ப் ஃபயரும் போடாமல் உட்காந்துக்கிறேன் ஓகேங்களா. கேம்ப் ஃபயர் ஏன் அவ்வளோ நேரம் எடுக்கிறானுங்கன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்கிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால கேம்ப் ஃபயருக்கும் அடுத்தது போட முடியாது. அதே மாதிரி அடுத்த லெவல் பேரக்ஸ் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிராகன் வந்து கிடைக்குது. பட் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் எலிசர் வந்து கேட்குறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டிராகன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே டேமேஜ் ஹிட் பாயிண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் சாவாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் பார்ப்போம் ஓகேங்களா. கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாமே நம்ம வந்துட்டு பில் பண்ணலாம். சரி ஓகேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலெக்டர்லாம் வந்து அடிக்க வச்சிட்டேன் ஓகேங்களா திருப்பி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் எனக்கு அது இருந்தது பிடிக்கல ஓகேங்களா. நான் வந்து மாற்றி மாற்றி வச்சிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக இருக்கிற மாதிரி இல்லை ஓகேங்களா அடிக்க வச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் அதை வந்து விட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃபென்ஸ் ஓகேங்களா. அதை பற்றி டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் டவர் நான் நாலுமே அப்கிரேட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் இல்லை இவங்க பார்பேரியன் கிங் பார்த்தீங்கன்னா லெவல் 2 தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 3 போட்டலாமா அப்படின்னு பார்த்துனுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா போட்டலாம் ஓகேங்களா. டார்க் எலிசர் நிறைய இருக்கு அதுக்காக தான் போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு லேண்ட் கேஸில் வர நிறைய இருக்கு ஓகேங்களா. அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரம் கலெக்ட் பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக்கலாமேடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு வெறும் 7500 தான் வந்து அவன் அதிகப்படுத்துகிறான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வேணாம் அப்படின்னு ஐயோ. ஸோ ஓகேங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிறைய பில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அவள் தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா அட்டா அட்டா பை.